Tamam ya, hadi gidip bak. Ne yapıyor? Macapa, macapa. Yo yo. Entik ya. அடிக்கிற வெயிலுக்கு காடை ரோஸ்ட் ஆகுதோ இல்லையோ, நம்ம ரோஸ்ட் ஆகிடுவோம் இல்லையா? நோயிலு ஐயோ பண்ணிக்குது. வடை 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 மாதிரி காடை கடை கடை அது மாதிரி தான் பண்ணணும். வாசனை வர வாசனை வாசனை மூக்கில் அப்படியே போகுது. தமிழ் மக்கள், உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்க பிரவீன். நான் உங்கள் மதி. நான் உங்கள் ரோஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் நாங்கள் செய்ய போறோம். என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய காடை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி செஞ்சது போல தாங்க இந்த காடை வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ண போறோம். ஐ மீன் தந்தூரி நாங்கள் வந்து செய்ய போறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி வா, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்க சப்போர்ட் மூலமா தான் சேனல் ரன் ஆகுது. கண்டிப்பாக மறக்காம ஃபுல் வீடியோவை பாருங்க. உப்பு போனதில் போட்டால் அப்படி பார்க்க நல்லா இருக்கும். தண்ணி தாக்க காரி இல்லாமல் எதுவும் நடக்காது போல. காரி இல்லாமல் எதுவும் நடக்காது போல. ரெண்டு காடு தொண்டை அடிக்கால் போடணுமா? வரலாமா? கண்ணை கொடுங்க. காசு அவர் வரான்னு சொன்னார். வந்துட்டாரு போனாரு. Thank you.
தனி ஓடுற மக்களே, நம்ம காடை தந்தூரி செய்யறதுக்காக இன்னைக்கு நம்ம மசாலா இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் தேவையான போட்டுக்கலாம், தேவையான பெப்பர் போட்டுக்கலாம், சோள மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிரன்ச்சி அடிக்கும், சூப்பராக முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மசாலா தண்ணி ஊற்றுவோம், லெமன் பூஞ்சிக்கலாம், ஒரு லெமன் கட் பண்ணி கலந்து வச்சிரு. மசாலாலாம் இப்போ காடையில் போட்டுக்கலாம். முத்தியாச்சு சரியாக கொடுத்துருப்பா, நேற்று பண்ணால தண்ணி இருக்குது ஒரு மாதிரி. எத்தனை வரும், 16 வருமா? 5, 6, 8 போதண்ணா இதோட பெருசு பெருசா பெஞ்சிருவா. எவ்வளோ எண்ணெய் மேல ஓட பார்த்து கீழே மிச்சிரு மாதிரி வேணாம்.
நம்ம கல்லு அடிச்சு இது பண்ணல மாங்கா. நண்பர்களே சத்தம் போடாதீங்க, வத்தடி மலைப்பாம்பு ஒன்று தொங்குது, வாங்க காட்டுறேன். அந்த மலைப்பாம்பு வாயில குச்சியை விட்டு வத்து சாப்பிட போறோம். வீட்டில் மைனஸ் சாமியா வந்து இதுப்பா மஜாப்பா மஜாப்பா ஐயோ ஐயோ சொல்லுதா ஏதாச்சு ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிட்டு மிச்சத்தை அப்படியே பார்சல் பண்ணிடுறேன். என்ன சொல்றீங்க? மக்களே சூப்பரான காடை ரோஸ்ட்டு செம்மையாக ரெடியாக இருக்குது. பார்க்கதான் குட்டியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். சரி நண்பர்களே சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம், எப்படி பார்ப்போம். அப்படியே சாப்பிட்றோம். ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் என்ன இருக்குது மக்களே, சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அப்படியா இந்த நெத்திலி மீன் எலும்புலாம் பார்க்க மாட்டாங்க, முள்ளுலாம் அப்படியே கச்சி சாப்பிடுவாங்க. அந்தமாரி காடையில் வந்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான். பார்த்து சாப்பிடுங்கப்பா, உள்ள இதுவாக எடுப்பது. ம், நல்லா வெந்துருக்கு. மக்களே செம்ம அருமையாக வந்திருக்க பாருங்க, இதோட மசாலாலாம் சூப்பராக இது உள்ள அப்படியே நல்லா மிச்சம் இருக்கு. ம், கொக்குக்கு தங்கச்சி மாதிரி இருக்குதுங்க பாருங்கண்ணா, பாம்பு கயிறு.
கொக்கு கை காலு இதுன்னு தெரில, ஆனால் பிரித்து மேங்க போகிறோம். செம டேஸ்ட்டு, சாப்பிட்றீங்களா? வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு பா மொறு 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 மொறுன்னு எலுமிச்சோம். ஓகே மக்களே, இது போல் நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது. இதுதான் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறண்ணா பெல் ஐதுங்க, பாய்.